ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தைக்கு, ஒவ்வொரு நாளும் தூங்க போகும்போதும் நாளை இதை செய்ய வேண்டும், எங்கே போக வேண்டும் என நம்பிக்கையின் அடிப்படையில் தானே என்னை நம்பி தூங்கப் போகிறாய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாத இந்த கலியுக காலத்தில் நாளை நாமும் கண் விழித்து நமக்கான விடியலும் அழகாக இருக்கும் என்று எல்லோர் மனதிலும் ஒரு ஆசை இருக்கிறதல்லவா? அந்த நம்பிக்கையுடனேயே நான் சொல்வதை கேள். நீ நினைச்சதையும் நீ என்னிடம் வேண்டி கேட்டு கொண்டதையும் உன் பிரார்த்தனைகளையும் உனக்கு சாதகமாகவே நான் நடத்தி கொடுக்கிறேன். என்னை நம்பி இப்பொழுது நீ நிம்மதியாக கண்ணுறங்கலாம் செல்லமே. ஓடும் பேருந்திலோ அல்லது விமானத்திலேயோ பயணம் செய்யும் பொழுது அந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்குமான்னு சந்தேகம் வந்துவிட்டால் உடனே நீயே எழுந்து போய் அந்த வாகனத்தை ஓட்ட முடியாதல்லவா? அதை ஓட்டுபவரை நம்பித்தானே ஆக வேண்டும். அப்படித்தான் நீ என் மீதும் நம்பிக்கை வைத்து காத்திரு. நான் ஒருபோதும் உன்னை மறக்கவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. ஆனால் உனக்கான விஷயங்கள் தாமதமாகிறது என்று நீதான் என்னை மறந்துவிட்டாய் போல் இருக்கிறது செல்லமே. அதனால தானே உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் நான் சரி செய்வேன் என்பதை மறந்துவிட்டு இப்படி கவலையில் ஆழ்ந்து துன்பத்தில் தவித்து கொண்டிருக்கிறாய். பல பெரிய பெரிய விஷயங்களையெல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் கடந்து போகும் நீ சின்ன சின்னதாக உன் மனதில் நீ எதிர்பார்க்கும் விஷயங்களையும் ஆசைகளையும் மட்டும் நடக்குமா நடக்காதான்னு எதற்காக சந்தேகப்படுகிறாய்? உன்னுடைய நம்பிக்கையினால்தானே இந்த இரவு காலம் முடிந்து நாளைய பகல் பொழுது விடுகிறது. பெரிய விஷயங்களிலெல்லாம் வெளிப்படுத்துகிற உனது நம்பிக்கை உன் விருப்பத்தை அடைவதில் மட்டும் என் சந்தேகம் கொள்கிறது என் செல்லமே. உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் உனக்கான வழி கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு கண்ணுறங்கு. கண்ணுக்கு புலப்படாத அந்த நம்பிக்கையை உன்னால் உணர மட்டும்தான் முடியும். நம்பிக்கையையும் பொறுமையையும் விட மேலான ஆயுதமோ தவமோ எதுவும் கிடையாது செல்லமே. திருப்தியை விட மேலான சந்தோஷமும் இல்லை. ஒரு உயிரை பார்த்து இறக்கப்படுவதை விட சிறந்த நல்ல பண்பு எதுவுமே கிடையாது. அதனால்தான் சொல்கிறேன், ஓ நல்ல மனசுக்கு அப்பா நிச்சயம் எல்லாவற்றையும் சரியானதாக சிறப்பானதாக நடத்தி கொடுப்பேன். அதற்கான மிகப்பெரிய திருப்பமும் நாளை விடியலில் உன் வாழ்வில் வந்து சேரத்தான் போகிறது செல்லமே. என் மேல் நம்பிக்கையோடு இந்த இரவு பொழுதை கடந்து வா. உன்னை பாடாய்ப்படுத்தும் அத்தனை பிரச்சனைகளையும் உனக்காகவே நான் முடித்து வைக்கிறேன் செல்லமே. முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையோடும் நாளை காலையில் எழுந்து புத்துணர்வாக புதிய நாளை துவங்க தயாராக இரு. உனக்கு உன் சாயப்பா துணை இருப்பேன். உன் வாழ்வில் ஏற்பட போகும் மாற்றங்கள் எல்லாமே நிச்சயம் நீ எதிர்பார்த்த விஷயங்களை நடத்தி கொடுப்பதாகத்தான் இருக்கும். உன் மனது குளிரும்படியாக உனக்கான எல்லா விஷயங்களையும் உன் சாயப்பா நடத்தி கொடுக்கப் போகிறேன். அதற்கான மிகப்பெரிய திருப்பம்தான் நாளை வரப்போகுது செல்லமே. உன் வாழ்க்கை நிச்சயம் அழகாக மாறும். ஓம் சாய்ரா.